ரேஸ் தியரி தவறானது. காட் சேட்டன் என்று இரண்டாக பார்த்தே பழக்கப்பட்ட மதஸ்தர்கள் அந்த பார்வையிலேயே நம்முடைய வேத மத ருத்ரனை பார்த்ததில்தான் வேறு தினசாக அர்த்தம் பண்ணிவிட்டார்கள். டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆளுவது என்ற தங்கள் தந்திரமான கொள்கையையும் முடிகிற இடங்களிலெல்லாம் அவர்கள் நுழைத்து விடுவார்கள். ஆதலால் இதில் ஆரிய திராவிட வித்தியாசத்தையும் சாமர்த்தியமாக இழுத்து விட்டு விட்டார்கள். சர்வசக்தனாக ஒரே ஈஸ்வரன்தான். அப்படி அவன் சர்வசக்தனாக இல்லாவிட்டால் அவன் ஈஸ்வரன் என்று பெத்த பெயர் வைத்து கொள்ளவே லாய்க் இல்லாதவன். சர்வ என்றால் அதில் நல்லது மாதிரியே கெட்டதெல்லாமும் அடக்கமாகத்தானே இருக்கணும். பிரசித்தமான ருத்ர சூக்தங்களில் அப்படித்தான் அவனை விவரமாக வர்ணித்திருக்கிறது. நல்ல சக்தியாக மட்டும் ஈஸ்வரன், அவனுக்கு ஆப்போசிட்டாக கெட்ட சக்தியாக சேட்டன் என்று ஒரு இரண்டாம் ஆசாமி என்று இல்லை. அல்லது அந்த சேட்டனுக்கும் அசட்டு ஹிந்துக்கள் தெய்வமாக ஸ்தானம் தந்து உக்ரமூர்த்தி என்று பூஜை பண்ணினார்கள் என்பதும் இல்லை. ரெண்டு வெவ்வேறான சுவாமி இல்லை, ஒரே ருத்ர சிவன்தான். ரெண்டு வெவ்வேறான ரேஸ்களும் இல்லை, ஒரே வைதிக சமுதாயம்தான், ஒரே பாரத கலாச்சாரம்தான். நான் கர்நாடகமான வைதிக குடுக்கை, பத்தாம்பசலி. அதனால் நான் என்னமோ சரித்திர நிபுணர்களின் ஆராய்ச்சிக்கு மாறாக உளர்கிறேன் என்று தோன்றலாம். விவேகானந்தர் இருந்தார். இன்னும் சமீபத்தில் அரவிந்தர் இருந்தார். அவர்கள் என் மாதிரி இல்லை. சரித்திர ஆராய்ச்சி உள்பட நவீன கால சமாச்சாரமெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்து கொண்டிருந்தவர்கள். அநேக விஷயங்களில் சீர்திருத்தம், புரட்சி கொள்கை என்று சொல்கிறவற்றை பலமாக ஆதரித்தவர்கள். பத்தாம்பசலிகளை கண்டித்து கூட இருக்கிறவர்கள். அந்த ரெண்டு பேரும் கூட இந்த ஆரியன் ரவிடியன் என்ற இரட்டை ரேஸ் தியரியை ஒப்புக்கொள்ளவே இல்லை. உங்களில் பல பேர் ஆராய்ச்சி மனப்பான்மை, சயின்டிபிக் அவுட்லுக், அறிவியல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் பிரயோஜனமில்லை என்று அபிப்பிராயப்பட்டு என் மாதிரி கட்டுப்பெட்டி சனாதனிகளை தள்ளுபடி செய்யக்கூடுமானதால்தான் ஆராய்ச்சி மனப்பான்மை, அறிவியல் கண்ணோட்டம் என்ற அந்த இரண்டு யோக்கியதாம்சமும் நிறைய பெற்றவர்களான இரண்டு பேரை சொன்னேன்.